தேவன் நம்மை சோதித்து பார்க்கும் பொழுது நாம் சுத்த பொன்னாக விளங்குவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இந்த பலன பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக. இன்றைக்கு தேவன் உங்களை பலப்படுத்துவார். எதிர்காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் எதிர்காலத்தை குறித்திருக்கிற எந்த ஒரு பயமும் இன்றைக்கு உங்களை சூழ்ந்து கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களை வேலி அடைப்பாராக. பிசாசுக்கு கொஞ்ச காலந்தான் உண்டென்று சொல்லி எவர்களை அழிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஜனத்தை மேன்மையாக வைக்கும்படி விரும்புகிறார். மகிமை உள்ளவர்களாய் மாற்றும்படி விரும்புகிறார். மகிமையான ஒரு ஸ்தானத்தில் அவர்களை கொண்டு போய் நிறுத்தி அவர்களை உயர்த்தும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு பாத்திரமானா இன்றைக்கு நடந்து கொள்ளுங்க. உங்கள் வருங்காலமானது ஆசீர்வாதமான பாதுகாப்பு நிறைந்ததாக, உங்கள் மூலமாய் ஜனங்களும் ஜாதிகளும் இயேசுவின் அன்பிற்குள்ள வரத்தக்கதாய், உங்கள் கண்ணீர் நிறைந்த அர்ப்பணிப்பின் ஜபத்தின் மூலமாய் ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். அதுதான் உங்கள் வருங்காலம். ஆனால் அந்த வருங்காலத்தில் உங்களுடைய பிரகாசத்தை உங்கள் சாட்சியை கெடுக்கணும்னு சொல்லி சத்துரு பல விதங்களில் போராடுவான். இன்றைக்கு அவன் எந்தெந்த வழியில் உள்ள வரணும்னு நினைக்கிறானோ அந்த வழிகளை அடைப்பதற்குரிய பலனை கர்த்தர் உங்கள் மேலே வைப்பாராக. ஹல்லேலூயா. நீதிமானுடைய பாதையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இன்றைக்கு பொய்க்கும் பண ஆசைக்கும் பொருளாசைக்கும் வேசித்தனத்திற்கும் நாம் நம்மை தூரப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருப்போம் என்றால், ஹல்லேலூயா, தேவன் உங்களை இருக்கிற இடத்துல சாட்சியாய் நிறுத்துவாராக. இதுதான் சங்கீதத்தின் புஸ்தகம் 37:25 சொல்கிறது. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, இப்படி தான் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிற பெற்றோராக இருக்கிற நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துவார். பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். டிக்கி, உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கும் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும். பாவங்கள் கழுவப்படாமல் இருக்கும் என்றால் பின் சந்ததிக்கு அது சாபமாய் மாறிவிடும். இப்படிப்பட்ட சாபங்களுக்கு கர்த்தர் உங்களை தூரப்படுத்துவாராக. உங்கள் பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் தூரப்படுத்துவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாய் நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. வேத வசனத்தை அனுப்பி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுகப்படுத்துவார். அப்போ ஒரு அருமையான தாயார் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி தீவிரமாய் நடக்கிறவர்கள், அவர்களுடைய வேலையே அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க, தெருவில் இருக்கிறவங்க, பிச்சை எடுக்கிறவங்க, அந்த வீட்டோரத்தில் இருக்கக்கூடிய தெருவோரத்தில் இருக்கக்கூடிய டெய்லர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ குறைஞ்சது ஒரு 10 பேருக்குனாலும் டெய்லி ஆகாரம் கொடுப்பாங்க. ஆகாரம் கொடுத்துட்டு அதற்கு பின்பதாக முழங்கால் படிட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, தங்களுடைய தெருக்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பார்கள். அவர்கள் பார்க்க அவங்க பிள்ளைங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை 3-ம் 4-ம் தலைமுறை மட்டும் கர்த்தர் தம்முடைய காருணியத்தினால் காக்கிறாரு. அவர்கள் மீது ஆதரவாக இருக்கிறாரு. அவர்களை கர்த்தர் போஷிக்கிறாரு. அவர்களை கர்த்தர் வளர்த்து கொடுக்கிறாரு. இந்த கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, நீங்கள் நீதியாய் நடக்கணும். வசனத்தை வாசிக்கும் போது கேட்கணும், நான் இன்றைக்கி என்ன செய்யணும் ஆண்டவரே, என்னிடத்துல நீங்கள் எது என்ன எதிர்பார்க்குறீங்க? சுயநலம் உள்ளவர்களாய், பண ஆசை உள்ளவர்களாய், பொறாமை உள்ளவர்களாய் இராதபடி, சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாய், விட்டு கொடுக்கிறவர்களாய், கர்த்தருடைய ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லி திருப்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள்.
ஒரு நாள் நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், என் பிள்ளைங்க எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இன்றைக்கு அப்படி ஒரு தன்னலமான குணம் இருக்கும் என்றால், சுய விருப்பத்தோடு கூட சுயநலமான குணத்தோடு கூட வாழுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஹலலோயா, இந்த வாழ்க்கையானது ஒரு பெரிய பாதகத்தில் முடிஞ்சிடும், ஒரு பெரிய பாதகத்தில் முடிஞ்சிடும். பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் வீலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானே ஒருபோதும் தள்ளாட விட்டாரு. அல்லேலூயா. நீதியாய் நடக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம ஒரு நாளும் தள்ளாடி விடமாட்டோம். ஒரு அருமையான தாயார் பாருங்க, வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க, திடீர்னு ஒரு தலை சுற்று வந்துச்சு, அப்படியே கீழே விழுந்துட்டாங்க, மண்டையில் அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த தாயாருக்காக நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், அவர்களை தள்ளாட விட மாட்டேன், நீதிமானை தள்ளாட விட மாட்டேன். எப்படி ஆண்டவரேன்னு கேட்கும் போது, நாட்கள் வரும், இன்னும் பாருங்க ஒரு சில வாரங்களுக்குள்ள அந்த வயது முதிர்ந்த தாயாரையும் தாப்பனாரையும் நான் இஸ்ரவேல் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருவேன் என்று சொன்னார். தலையில் அடிபட்டு படுத்திருந்தாங்க, 3 நாட்களுக்குள்ளே தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார், அவர்கள் முன்போல் எழும்பினார்கள். அடுத்து 2 மாதத்திற்குள்ளே இஸ்ரவேல் தேசத்திற்கு பயணம் போவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுப்பார் என்றால் உங்கள் வருங்காலமானது கர்த்தருடைய கரத்தில் இருக்கும். தேவ சமூகத்தில் போய் ஒவ்வொரு நாளும் ஒப்புறவாகுங்க, அவரோடு கூட இருக்கக்கூடிய சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள வாசம் பண்ணும்படி வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் துணிகரமான பாவத்தினால, மன கடினத்தினால, எதிர்த்து நிற்கிற குணத்தினால, முரட்டு குணத்தினால, கோபத்தின் குணத்தினால அவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தி விடாதபடி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி வேலி அடைப்பாராக. இந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் என்கிற ஸ்தானத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறது நிமித்தம் நம்முடைய வருங்காலம் அவருடைய கரங்களில் இருக்கிறது. பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி மிகுந்த கோபத்தோடு கூட எல்லைக்குள்ள ஆபத்தை கொண்டு வரும்படி அவன் திட்டம் பண்ணினாலும் நீதிமானை காரூணியம் எனும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். நீதிமானை சுற்றி அவர் அக்கனி மதிலாக இருக்கிறாரு. இயேசுவோடு கூட வாழுகிறவர்களுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் விசேஷத்தை பாதுகாப்பை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 75:10 வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இந்த கொம்பு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம். ஒரு சிலர் கொஞ்ச நாட்கள் பதவியில் இருப்பாங்க, அப்புறம் இருக்கிற இடங்கள் தெரியாமல் போயிடுவாங்க, திடீர்னு பட்டம் போல் மேலே பறப்பாங்க, அப்புறம் கூண்டில் போட்ட கிளியை போல் இருப்பாங்க, திடீர்னு பலசாலியை போல் அப்படியே நடந்து வருவாங்க, அதற்கு பின்பதாக வியாதி வந்துடும், உடைஞ்சு போயிடுவாங்க. இப்படி துன்மார்க்கமான மனிதர்கள், அதாவது தங்களுடைய பணபலன், தங்களுடைய சரீர பலன், தங்களுடைய ஜாதி பலன், தங்களுடைய பதவி பலன், அரசியல் பலன் என்று சொல்லி அதை சார்ந்திருக்கிறவர்களுக்கு சடுதியிலே நாசம் வரும், அந்த கொம்புகள் வெட்டப்படும். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கொம்புகள் உறுதியாய் நிற்கும். கொம்பு என்பது அதிகாரம், கொம்பு என்பது அபிஷேகம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய சமூகத்துக்கு வரக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவை காத்துக்கொள்ளணும். வசனத்தின் மூலமாய் கர்த்தரோடு கூட பேசணும். வசனத்தின் மூலமாய் தேவன் உங்களோடு கூட பேசுவார், உங்கள் வாழ்க்கையை குறித்து பேசுவார், உங்கள் எதிர்காலத்தை குறித்து பேசுவார், உங்கள் பணியை குறித்து பேசுவார், உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுவார். ஏனென்றால் அவர் பேசுகிற தெய்வம், அவர் உணர்வுள்ள தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வம், அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டு இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் நமக்காக விண்ணப்பித்து கொண்டிருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள தேவனை ஒரு நாளும் மறுதலிக்காதீங்க. ஹல்லேலூயா. அவர் காண்கிறவர், அவர் காப்பவர், மனுஷனுடைய அந்தரங்கத்தை தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர், அவர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த தேவன் பாருங்க, இன்றைக்கு உங்கள் உள்ளத்தை பார்க்கிறாரு, உங்கள் உணர்வுகளை பார்க்கிறாரு, உங்கள் உள்ளத்தை அவர் ஊடுருவி பார்க்கிறாரு. அவரை அண்டி கொண்ட ஜன பாக்கியம் உள்ளது. அவரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இந்த கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே கொடுக்குறாரு.
உங்களுக்குள்ளே வைக்கிறாரு, உங்களை மறைக்கிறாரு, உங்களை வேலி அடைக்கிறாரு, உங்களை பலப்படுத்துகிறாரு, உங்களை பயன்படுத்தும்படி விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பரிசுத்தாவியானவர் நல்லவர், கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேறுகிறது, நீங்கள் வாழுகிறது, நீங்கள் உயர்ந்திருக்கிறத உங்கள் சொந்த குடும்பத்தின் பிள்ளைகள், உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்க, உங்கள் ஊரில் இருக்கிறவங்க, உங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, நீங்கள் வளருகிறத பார்ப்பாங்க. அதனால தான் பவுல் பாருங்கள் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், நீ தேறுகிறது யாவருக்கும் தெரியணும். நம்ம தேரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மா ஆசிர்வதிக்கப்படுகிறது போல நாம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும், பின்பதாக எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். இப்படி எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ வருகிற நாட்களிலே ஒரு பெருக்கத்துக்குள்ளே போகணும்னா ஆபிரகாம் எப்படி கர்த்தர் பெருக பண்ணினார், ஏனென்றால் விசுவாசித்தாரே, தன்னுடைய ஏக சுதனை கேட்கும் போது கொடுத்தாரே, வனாந்திரத்தில் நடந்தார், வெறுங்காலாய் நடந்தார், சோதோம் கொமோராவுக்கு ஆசைப்படலை. அப்படி பொருளாசை இல்லாமல், பண ஆசை இல்லாமல் தன்னையும் தன்னுடைய பிள்ளையும் கொடுப்பதற்குரிய ஆயத்தமும் ஆசையும் அந்த உறவும் ஆபிரகாமுக்கு இருந்ததுனால தான் ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினாரு, சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினாரு. இப்போ தேவன் நம்மை சோதித்து பார்க்கும் பொழுது நாம் சுத்த பொண்ணாக விளங்குவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இந்த பலனை பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக. இன்றைக்கு தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போய்விடாதபடி கர்த்தருடைய ஆவியானவர்களுடைய சிறையிருப்புகளை மாற்றுங்கப்பா. அக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருப ஆண்டவரே, உடைய தயவு ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக. உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்து இவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சமாதானம் இவர்களை சூழ்ந்து கொள்வதாக. தம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவை நாமத்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God is good. தொடர்ந்து உன் எதிர்காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுவாராக. God bless you. இவ்வளவோ எதிர்ப்புகள், அருமையான நேயர்கள், பல எதிர்ப்புகள் இருக்கிறது, தடைகள் இருக்கிறது, தாமதங்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி பூஜாரி குடால ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார்.